அன்னூர் கைகாட்டி அருகே அசுர வேகத்தில் வந்த டிப்பர் லாரி டூவீலர் மீது மோதியதில் முதியவர் உடல் நசுங்கி பலி. சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு. கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்துள்ள கரியாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமன் வயது 65. இவர் இன்று தனது எக்ஸல் மோட்டார் சைக்கிளை பழுது பார்ப்பதற்காக கோவை டு அன்னூர் சாலையில் சென்று பின்னர் ஓதிமலை சாலை செல்வதற்காக திரும்பியுள்ளார். அப்போது அதே ரோட்டில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வந்த டிப்பர் லாரி டூவீலர் மீது மோதியதில் ராமன் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இவ்விபத்தில் டிப்பர் லாரியின் முன் சக்கரம் ராமனின் உடல் மீது ஏறி சற்று தூரம் இழுத்துச் சென்றுள்ளது. இச்சம்பவத்தில் ராமனின் தலை, கால் மற்றும் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அறிந்த அன்னூர் போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராமனை மீட்டு அன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அன்னூர் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி டிரைவரான புளியம்பட்டியைச் சேர்ந்த சரத்குமார் வயது 25 என்பவரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் அதிகமாக கூடும் அன்னூர் பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் டிப்பர் லாரி டூவீலரில் மோதி சற்று தூரம் இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.